பொதுமக்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஏன் அபராதம் விதிக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதற்கு சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி வரவேற்பு தெரிவித்துள்ளார். வரதுக்கல முதல்ல அவரே ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு, எனக்கு போட்டுக்கான்னு தெரியல. டாடா மேஜிக் ஆட்டோ வண்டிகளை அதை அதிகமா ஓட சொல்லுங்க அப்படின்னு எங்கிட்ட சொல்றாரு. இந்த ஆட்டோ வந்து பாதுகாப்பு இல்லாத ஆட்டோ, மூணு சக்கர வாகனம், அதுல இந்த மாதிரி ஏறி போகணும் எங்களுக்கு ஒரு கோரிக்கை இல்லை. நிச்சயமா ஓரளவுக்கு தடுக்கும். இன்னைக்கு ஓரளவுக்கு நாங்கள் அதிகமாக குறைஞ்சி போயிருந்து இப்பயே போன் வருது காலையிலேயே. இப்பதான் வந்தேன் காலையில், நான் எப்படிதான் வந்தேன் மதுரையிலேருந்து. அங்கேருந்தா போன் வருது சார், ஆட்டோ கொஞ்சம் ஓடுறது கம்மியா இருக்குன்றாங்க பப்ளிக் அளவில். உடனே குறைக்க முடியாது, அவங்களும் தெரிஞ்சிடும். ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது அபராதம் விதிக்கலாம் என்ற உயர்நீதிமன்றத்தின் முடிவை ஏற்க முடியாது என்று ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். இது கட்டண உயர்வுக்காக கேட்டாங்க என்பதற்காக 1500 ரூபாய் அபராதம் போடுவது ஒரு காலம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சாதாரண அற்ப வழக்குகள். ஏற்கனவே வந்து அரசாங்கத்தால் அதிக கட்டணம் கேட்டால் 100 ரூபாய் அபராதம் விதிக்கிறது சட்டம் இருக்கிறது. அதை மாற்றி இந்த தொழிலாளிகளை நசுக்க வேண்டும் என்று இந்த அபராதத்தை வீட்டாங்க சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. மீட்டு போடாத வண்டிக்கு நீங்க அபராதம் போடுங்க, போட்டாங்க. மீட்டு போடுற வண்டியில நிறைய வண்டி மீட்டு போட்டு தான் ஓட்டுறாங்க. நீங்க சொல்லி எனக்கு எவ்வளவு சரியா தெரியல, நான் மீட்டு போட்டு தான் ஓட்டுறேன். அபராதம் போடலாமே, மீட்டு போடாத வண்டிய அபராதம் போடலாம், அபராதம் போடலாம். ரெண்டாவது மேக்ஸிக்கு அந்த வண்டியை எடுக்கணும், சுத்தமா எடுக்கணும். அந்த டாடா மேஜிக் எடுத்தாதான் இந்த மாதிரி வண்டி ஓடும். ஆமா, அந்த வண்டினாலதான் முக்கால் எங்களுக்கு போட போடல, அதனால மீட்டு போட மாட்டோம். ஓப்பன சொல்ல போனா அந்த வண்டியை எடுத்துட்டா நாங்க ஒழுங்கா மீட்டு போட்டே ஓட்டுறோம்.